ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை 12th நிஃப்டி பேங்க் டேலி டேவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் நிஃப்டி பேங்க் டேடியை சார்ட் அனலைஸ் பண்ணி வீடியோ போட முடியாது, பட் இந்த வீடியோவில் சிங்கப்பூர் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது அதுக்கான மேஜர் ஸ்ட்ரக்சரை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நீங்கள் மார்க்கெட் அடுத்த எடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டவு ஜோன்ஸை பொறுத்தளவு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான், மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் அக்ரெசிவாக கீழே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். லைக் இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, மார்க்கெட் ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் இருக்கான். மார்க்கெட் இந்த ஜோனை கட் பண்ணால் மட்டும் ஃபர்தராக கீழே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். லைக் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸில் இந்த ராலிக்கு இது ஒரு மைனர் கரெக்ஷன் தான். ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்சிட்டு நமக்கு இந்த இடத்துல புல் பேக் நடக்கும். ஸோ அந்த புல் பேக்கை பொறுத்தளவு இந்த பாட்டத்துக்கும் இந்த டாப்புக்கும் கன்சல்டேஷன் எடுக்கணும். மார்க்கெட் அந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்ததுன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஒரு அக்ரெசிவான மூவ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இந்த ராலிக்கு மினிமம் 1.6 டைம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ராலி நடக்கணும்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும், இந்த பாட்டத்தை கட் பண்ணக்கூடாது. பட் இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரீவியஸில் நமக்கு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் க்ரூட் ஆயில் எடுத்துக்காட்டேன், அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவு ஜோன்ஸில் எக்ஸாக்டாக இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதாவது நமக்கு ஒரு ஹை, ஒரு லோ, லோவர் ஹை, டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டத்துக்கு மார்க்கெட் இந்த நெக்லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்கான், பட் இந்த ஹையை கட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபால். ஸோ இந்த ஃபாலோ பொறுத்தளவு நமக்கு அந்த ரேஞ்சுக்கான பாட்டத்தை ரீச் பண்ணியிருக்கான். லைக் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க, எக்ஸாக்டாக டவு ஜோன்ஸில் இதே மாதிரி தான் இருப்பான். ஒரு ஹை, ஒரு லோ, லோவர் ஹை, டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டத்துக்கான நெக்லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான், பட் இந்த ஹையை கட் பண்ணலை. லைக் இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ஷன் ஆனது இந்த பாட்டத்தை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். லைக் ஸ்ட்ரக்சர் சொல்கிறது அதுதான், பட் நமக்கு ரேஞ்சை பொறுத்தளவு மார்க்கெட் இந்த டிமாண்ட் ஜோனை கட் பண்ணும்போது தான் அந்த பாட்டத்தை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தளவு ஸ்ட்ரக்சர் எங்கேயும் புல்லிஷ் மார்க்கெட்டை தான் இருக்கான். பட் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டவு ஜோன்ஸில் மார்க்கெட் அந்த டிமாண்ட் ஜோனை கட் பண்ணும்போது இங்கேயும் அக்ரெசிவான கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ அந்த கரெக்ஷனை எந்த மாதிரி வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இமீடியேட்டாக கேப் டவுன் கொடுத்தோ இல்லை அக்ரெசிவான கரெக்ஷனோ வரலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு நமக்கு இமீடியேட்டாக புல் பேக் கொடுக்கணும். அதாவது எந்த அளவுக்கு ஷார்ப்பான கரெக்ஷன் வந்ததோ அதே மாதிரி ஒரு ஷார்ப்பான புல் பேக் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் புல் பேக் நடந்ததுன்னா 61-78 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். அதாவது நமக்கு இந்த டாப்புக்கும் இந்த வரக்கூடிய கரெக்ஷனுக்கான பாட்டத்துக்கும் ரீட்டேஸ்மெண்ட் எடுக்கும்போது மினிமம் 61-78 வரைக்கும் போகலாம். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஷார்ப்பான புல் பேக் நடந்தாலும் நமக்கு இது கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்கும். அதாவது இந்த 61 ரீச் பண்ணும்போது ஃபர்தராக மார்க்கெட் கீழே தான் வரணும். ஸோ இது வேரியேஷன் நம்பர் 1 இருக்கும். இதே வேரியேஷன் நம்பர் 2 பொறுத்தளவு நமக்கு இந்த ஷார்ப்பான புல் பேக் நடக்கணும். அதாவது இந்த ஷார்ப்பான கரெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஷார்ப்பான புல் பேக் நடக்கணும். இந்த ஷார்ப்பான புல் பேக்கை பொறுத்தளவு ரீட்ரேஸ்மெண்ட் 78 ஒரு கன்சல்டேஷன் நடந்ததுன்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ நமக்கு 78 கன்சல்டேஷன் நடக்கணும். 78 கன்சல்டேஷன் நடந்தால் மட்டும் ஃபர்தராக இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். இல்லை மார்க்கெட் இந்த மாதிரி ஷார்ப்பான கரெக்ஷன் நடந்துட்டு ஃபுல் பேக் நடக்காமல் ஒரு கன்சல்டேஷன் நடந்ததுன்னா இந்த கன்சல்டேஷனை பொறுத்தளவு மார்க்கெட் ஃபர்தராக ப்ரீவியஸ் லோவை ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கான். இது நமக்கு டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணும். வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். லைக் ஓவர் ஆல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நமக்கு ஒரு 5-way ஸ்ட்ரக்சர் தான் முடிஞ்சிருக்கான். அதாவது 0, 1, 2, 3, 4, 5. ஸோ 5-way முடியும் போது நமக்கு 3-way கொண்ட கரெக்ஷன் வரணும். லைக் அந்த 3-way பொறுத்தளவு தான் நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணேன், மார்க்கெட் ஷார்ப்பான கரெக்ஷன் கொடுத்தாலும் இந்த புல் பேக் ஆனது 61 வரைக்கும் போகலாம். ஸோ அந்த 61 நமக்கு கரெக்ஷன் வரலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு தான் நமக்கு ஏபிசி ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது 0, A, B, C. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சர் முடியும் போது ஃபர்தராக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது வேரியேஷன் நம்பர் 1 இருந்தது. வேரியேஷன் நம்பர் 2 பொறுத்தளவு பீரியஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம். பீரியஸ் மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு டயகனலாக இருக்கும். நமக்கு இந்த இடத்துல ஷார்ப்பான கரெக்ஷன் கொடுக்கும்போது இது நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும். ஸோ அந்த தேர்ட் வேவ்ன்றது எப்போவுமே லாங்கஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பெரிய வேவ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா இது 4th வேவாக இருக்கும். நமக்கு இந்த 4th முடியும் போது அதை ஃபாலோ பண்ணி 5th கீழே வரலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 5-way ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுன்னா அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு 3-way ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிட்டு அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் கீழே வரும். லைக் குளோபல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு புல்லிஷ் மார்க்கெட்டை தான் இருக்கா, நமக்கு ஒரு ஷார்ப்பான கரெக்ஷன் வரும்போது மட்டும் கரெக்ஷன் ஃபேஸ் திரும்ப இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, நம்ம மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் நிஃப்டியை பொறுத்தளவு ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது நல்ல ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ பேட்டர்ன் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ பேட்டர்ன் நான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணி காட்டுறேன்.
இது நமக்கு போலாக இருக்கும். இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு நமக்கு ஃப்ளாக்காக இருக்கும். மார்க்கெட் இந்த டிமாண்ட் ஜோனை கட் பண்ணக்கூடாது. ஸோ டிமாண்ட் ஜோனை கட் பண்ணாமல் ஃபர்தர் இந்த ப்ரீவியஸ் ஸ்டாப்பை கட் பண்ணும்போது நமக்கு அந்த ராலி கன்யூனிஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான். ஸோ அந்த பேட்டர்னை பொறுத்தளவு இந்த டிமாண்ட் ஜோனை கட் பண்ணக்கூடாது. நாளைய மார்க்கெட்லேருந்து நமக்கு புல் பேக் நடந்தால் மட்டும் இந்த பேட்டர்ன் வேலிடாக இருக்கும். லைக் நமக்கு வேவ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நமக்கு டயகனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். ஸோ நமக்கு டயகனல் முடியும் போது ஒரு த்ரீ வேவ் கொண்ட ஒரு புல் பேக் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி த்ரீ வேவ் கொண்ட புல் பேக் முடியும் போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு சி வேவ் கீழே வரலாம். ஸோ லேபிள் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், 0 ABC. ஸோ இந்த மாதிரி நமக்கு த்ரீ வேவ் கொண்ட ஒரு கரெக்ஷன் முடியும் போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு இம்பல்ஸ் நடக்கணும். கரெக்ஷனை பொறுத்தளவு கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். ஸோ கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு 0, 1, 2 நமக்கு தேர்ட் ப்ராக்ரஸ் இருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு இந்த டிமாண்ட் ஜோனை கட் பண்ணும்போது அக்ரெசிவான மூவ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்தளவு நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும். ஸோ அதுக்கான சப்வே நம்ம பார்க்கும்போது 1, 2, 3 ஃபோர்த் நமக்கு ஒரு மைனர் புல் பேக், அதாவது ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி 5th கீழே வரலாம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு தேர்ட் வேவ் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். லைக் இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை பொறுத்தளவு நமக்கு ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாட்டத்துக்கும் இந்த டாப்புக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுபடி நீங்கள் 61-78 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இது நாளைக்கே வருமானன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஜோன்ன்றது ரொம்பவும் முக்கியமான விஷயமா இருக்கும். மார்க்கெட் இந்த டிமாண்ட் ஜோனை கட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு இமீடியட் டார்கெட்ன்றது 17,984 இருக்கும். மார்க்கெட் அந்த ஜோனை கட் பண்ணும்போது எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17,890 17,841 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லைக் இதே புல் மார்க்கெட்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை பொறுத்தளவு நமக்கு இந்த டாப்புக்கும் இந்த பாட்டத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுபடி மினிமம் 38-61 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஸோ வேவ் கவுண்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 ஸோ இது ஒரு எக்ஸ்பேண்டிங் டயகனல் ஸ்ட்ரக்சர் கிடைப்போம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நமக்கு கரெக்ஷன் வரும் பட்சத்தில் அது ஒரு த்ரீ வேவ் கொண்ட கரெக்ஷனாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டயகனல் ஸ்ட்ரக்சரும், அதை தொடர்ந்து ஒரு மைனர் புல் பேக். இந்த புல் பேக் முடியும் போது நமக்கு சி கரெக்ஷன் இந்த மாதிரி வரலாம். இதுதான் நமக்கு ஒரு மேஜர் ட்ரெண்டாக இருக்கும். லைக் இதே அல்டர்னேட்டிவ் பொறுத்தில் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டயகனல் ஸ்ட்ரக்சரும், செகண்ட் ஒரு மைனர் புல் பேக், அதை தொடர்ந்து தேர்டு ஒரு ஷார்ப்பான கரெக்ஷன், ஃபோர்த் ஒரு மைனர் புல் பேக். இந்த புல் பேக் முடியும் போது நமக்கு 5th கீழே வரலாம். ஸோ இந்த இடத்துல அடிஷனலாக நான் ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணி காட்டேன். இந்த பேட்டர்ன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். லைக் இந்த பேட்டர்ன் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபர்தராக இந்த பாட்டை ரேஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் சொல்லுது. லைக் இந்த பேட்டர்னுக்கான நேம் என்னன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா கமெண்ட் சைஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்டில் இந்த பேட்டர்னுக்கான ஃபுல் ஸ்டடி நம்ம பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். லைக் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லி ஸ்ட்ரக்சராக இருக்கும். மார்க்கெட் இன்னும் இந்த 38 ரேஸ் பண்ணல. ஸோ 38 கட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கன்சாலிடேஷனும் கரெக்ஷனும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு 38 ரீச் பண்ணும்போது நீங்கள் ஒரு புல் பேக் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த புல் பேக்கை பொறுத்தளவு நீங்கள் ஒரு மைனர் ட்ரெண்ட் ட்ரா பண்ணிட்டு இந்த டாப்பை நீங்கள் தாராளமாக டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜோனில் ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த 38 கட் பண்ணால் மட்டும் நமக்கு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்தளவு கொஞ்சம் அக்ரெசிவாக கீழே இறங்கலாம். ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த 38 நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன், அது இல்லாமல் நமக்கு ஒரு மைனர் ட்ரெண்ட்லைனும் பிரேக் அவுட் கொடுக்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் அக்ரெசிவாக கிளியர் ஆனதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நல்லா பொறுத்தளவு நமக்கு இந்த பாட்டத்துக்கும் இந்த டாப்புக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 38 கட் பண்ணிச்சுன்னா 61-78 வரைக்கும் வரலாம். ஸோ 61 34,439 இருக்கும். 78 34,139 இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்தளவு சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட் செய்யல கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.